அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மகே. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உறுத்தாக்கி கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான பதிவு. சார், நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னை வந்து கடனை வாங்க வச்சிருது. காரணமே இல்லாமல் கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, வெறும் பணம் வந்து விரயமாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சில சில தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்த தவறு செய்கின்றோம், எதனால் என்னுடைய வறுமை கடன் வந்து என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, ஏன் என்னுடைய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரமாட்டுறதுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கால் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு 8 மணிக்கு வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் குபேரன் டிவைன் சென்டர் இருக்கும், ஸோ இன்ஸ்டாகிராமே போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வாழ்க்கை, ஒரு பக்கம் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ், இப்படி எல்லா பக்கமும் நம்மளை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே சம்பளம் தான் நமக்கு வரக்கூடிய ஒரு சம்பளம் தான், அது வேலையை மட்டும்தான் இல்லை தொழிலை மட்டும்தான். இப்படி நமக்கு பல வகையில் நமக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஏதோ ஏதோ ஒரு பக்கம் போனாலும் ஒரு பக்கம் வருதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்போது வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வெளியே வர முடியும். சும்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து கடன் சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் ஓடாதீங்க. காரணம், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கடனை உடைப்பதற்குண்டான ஒரு சாவி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னா அந்த கடனில் போய் மாட்டிட்டீங்க, ஆனால் அந்த கடன்லேருந்து மீண்டு வருவதற்குண்டான சாவி கிடைச்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சில வழிபாடுகள், சில பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த சீக்கிரம் அந்த பிரச்சனை வெளியே வர முடியும். சும்மா ஏதோ சொல்லிட்டாங்க, யூடியூப்பில் சொல்லிட்டாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், டக்குன்னு வந்து நாளைக்கே எல்லாம் மாறிடாது. நம்ம சில விஷயங்கள் அதை சரிவர செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரையும். அதை வந்து தொடர்ந்து 48 நாள் செய்யணும். நீங்கள் இங்கே இல்லை, யாருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிறதா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் சரி, 48 நாள் தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் அவருடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ தான் அவர் சொல்கிறது வந்து உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்களாக வந்து ஒரு 4 நாள் செய்கிறது, ஒரு வாரம் செய்கிறது, அப்படி ஏதோ ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறதுனால எந்த பலனும் உங்களுக்கு கை கொடுக்க போகிறதில்லை. அப்போ இந்த கடன்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, திருப்பி அந்த பிரச்சனைக்கு மீண்டாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போது இப்படி நமக்கு வந்து இந்த அந்த வரக்கூடிய அனாவசிய செலவுகள் நமக்கு கவலைகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். கடன் வாங்கக்கூடிய நிலை நமக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திரும்பி வாங்கக்கூடாது நினைப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முதல்ல வாங்கிட்டே இருப்போம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய உடல்லையும் சரி, நம்மளுடைய எண்ணத்துலையும் சரி, நம்மளுடைய மனசுலையும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் போய் முதல்ல ஸ்டோராக இருக்கும். கடன்கிற வார்த்தைகளே கடனை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். கடனுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கடனுக்கு ஆப்போசிட்டான நேர்மறையான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவால். சவால்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். கடனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் டவுன் ஆயிரும். ஐயோ, எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் இருக்குன்னா யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டவுன் ஆகிருங்க. அதே எனக்கு சவாலில் கொஞ்சம் யோசனை, எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சவால் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். அப்போ சவால் பெருசாக கடன் பெருசான்னு பார்க்கும்பொழுது சவால் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு உந்த வைக்கும், கடன் உங்களை கீழே இழக்கும். அப்போ எப்பவுமே இனிமேல் உங்களுக்கு வந்து யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா சவால் இருக்குது, எனக்கு 2 லட்சம் ரூபா சவால் இருக்குது அப்படி பேசுங்க. அப்படி பேசும்பொழுது அதை சால்வ் பண்ணுறதுக்குண்டான வழியும் நீங்கள் தெரியவில்லை. கடன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிடும். கடன்கிற வார்த்தை எதுக்கு அப்படின்னா, பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. கடன்கிற வார்த்தை ஒரு மனிதனை வந்து சிந்தனை போக்கு மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. கடன் தயவுசெய்து பேசாதீங்க. கடன்கிற வார்த்தை கடனை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுலபமான வேலை செய்வது கூட வந்து பார்த்திங்கன்னா லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து வரவுக்கு மீறிய செலவு செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய கடனில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க. முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த போஸ்ட்போனுங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துடணும், அகராதியிலேருந்து எடுத்துடணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதை நீங்கள் வந்து முதல்ல உங்கள் அகராதியிலேருந்து எடுத்துடணும். ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது போங்க. அப்படியே பெண்டிங் போட்டு அப்படியே போகாதீங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும். இன்றைக்கி உண்டான வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு போய் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள வேலை இன்றைக்கி செய்து முடித்தவர்கள் தான் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுறாருங்களா, பெருமளவு கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மாறுவாடிகள் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பெருமளவு பணத்தை சம்பாதிப்பவர்கள் எல்லாமே நாளைக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி செய்கிறாங்க மீன்ஸ் நாளைக்கு போய் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரேடிங் இருக்குன்னு அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கோம். அப்போது ஒரு வேலையை வந்து அட்வான்ஸாக செய்யும் பொழுது நமக்கு வந்து அதில் வந்து ஆர்வமும் தன்னம்பிக்கையும் ஒரு ஈடுபாடும் ஆகும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் நம்மளால் ப்ரொடக்டிவிட்டியாக செய்ய முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த கடன்கிற வார்த்தையை தூக்கி போடுங்க, பேசாதீங்க. ரெண்டாவது விஷயம், ஒதுக்காதீங்க எந்த வேலையும் வந்து நான் அப்புறமா பார்த்துக்கலாங்கிற ஒதுக்காதீங்க. அந்த வேலைகளை அந்த நேரத்தில் உடனடியாக செய்து முடிக்க வேண்டுங்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை உண்டாக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த துவைத்த துணிகளை எல்லாம் வந்து காய வைக்க சாரி காய வச்சுட்டு அப்புறம் மடிக்காமல் அப்படியே கொண்டு குப்பை மாதிரி கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. அது மேலும் மேலும் கடனை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வீட்டில் துணியை துடைச்சிட்டு வந்து கொண்டு போய் சோஃபாவில் போடுறது, டார்க் காலையில் போடுறது, இந்த மாதிரி போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்னதான் துணிகளை வந்து துவைத்து நீங்கள் வந்து ஒரு மலையாக போடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ராகுவனுடைய அம்சம் அதிகமாகிடும். அப்போ தடை நிறையா வர ஆரம்பிச்சிடும், அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தரித்திரமானது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதே மாதிரி வந்து கையில் நிறைய பேருக்கு அந்த பணமானது விளைய ஆரம்பிச்சிடும். அப்போ துணி அப்பப்போ மடித்து நீங்கள் நீட்டாக பீரோவில் வச்சுருங்க, ரொம்ப மிக முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரிய தலைமுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போடுவதால் அதனால் அங்கங்கே மூலையில் போய் நிறையா போய் சேர்ந்துடும் இந்த தலை செய்வாங்க. அதனால் நான் எப்பவுமே எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா, தலை சிவரமாக இருந்தால் தயவுசெய்து வெளியில் போய் செய்வேங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த அளவுக்கு முடிகள் சேர்ந்து அந்த முடிகள் எல்லாம் மூளைக்கு மூளைக்கு போய் சேரும். அதே முடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வாசக்காலில் போய் போடும். ஏன்னா வாசக்காலங்கிறது வந்து குலதெய்வம் மாதம் செய்யக்கூடிய என்னதான் நீங்கள் கூட்டி என்னதான் செஞ்சாலும் அந்த முடிங்கிறது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சீப்பில் கூட முடிய கூட எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர நேரத்துக்கு அந்த சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையாக போட்டு வைக்கிறது, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதவிலக்கு சமயங்களில் வந்து தலை குளிக்காமல் வேலைகளை செய்வது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான கடன் சுமையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமையலறை கழிவுகள், டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றி ஆகணும். டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துடப்பத்தை அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது, முறத்தை ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது, அதாவது குப்பை அள்ளுற முறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பவுமே ஒட்டடை சேர விடாமல் பார்த்துக்கோங்க. ஃபேன்கள், ஃபேனு சுற்றுற ஃபேன்ஸு, சோஃபாஸு இதெல்லாம் என்ன டஸ்ட்டு சேர விடாமல் பார்த்துக்கோங்க. வீட்டை எப்பவுமே வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வீட்டு, பூஜை அறை, சமையலறை இதெல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. அனுதினமும் காலையில் வீட்டு வாசக்காலில் நல்லா க்ளீன் பண்ணி, வாசப்படி நல்லா க்ளீன் பண்ணி, மஞ்சள் குங்குமம் வைங்க. வீட்டில் துளசி செடியை வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். எப்பவுமே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு வார்த்தையில் வந்து சனியனே அப்படிங்கிற வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. கருமங்கிற வார்த்தையை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை வீட்டில் பேசும்பொழுது வீடுங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன உணர்றோங்கிறத வீடு கிரகித்து வைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த வீடு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டில் வந்து என்ன மாதிரியான அதுக்கெல்லாம் வீட்டில் வந்து சண்டைகள் போடக்கூடாது, அழக்கூடாது நிறையா. இதெல்லாம் ஏன் சொல்லி வைத்தது என்றால், இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் நம்ம வீட்டில் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணும், அந்த வாஸ்து என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டில் என்ன மாதிரியான சப்தங்கள் வெளிப்படுகின்றதோ அதை கிரகித்து வைத்து அதையே திருப்பி 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 வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வீட்டில் எப்படி வருது, வீட்டில் விருத்தி அப்படிங்கிறது எப்படி வரும், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரியல்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தயவு செய்து சீரியல்லாம் பார்க்காதீங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது, நிறைய சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து அழுகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம நிறையா எடுக்கிறாங்க. அப்போ அந்த பாத்திரம் என்ன ஆகுது அப்படின்னா, சென்டிமெண்ட்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணது ஒன்று, இரண்டாவதாக ஒரு ஆர்வத்தை தூண்ட வைக்குது. அதில் என்ன இருக்குது, நம்மளுடைய வேலையை மறக்க வைத்து, நம்மளுடைய அந்த சிந்தனையை சிதைத்து, நம்மளை வந்து அதிலேயே மூழ்கிற மாதிரி கொண்டு போயிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது அந்த இடத்துல தடையாயிடுது. நம்மளை உட்கார வச்சுட்டு இன்னொருத்தன் மேலே போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல இதை ஒன்று செய்யணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் வீட்டில் தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகிறது, நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் உட்காந்துக்கிட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கடன்களை எல்லாம் மேலும் 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 கூட்டிகிட்டே இருக்கும். இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விரையப்படுத்தும். அன்பர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நீங்கள் போய் வகுப்புகள் அட்டம் பண்ணுறது, நீங்கள் வந்து இன்னொருத்தர் சொல்கிற உபதேசங்களை கேட்குறது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும். முதல்ல நான் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறேன், ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் யூ மஸ்ட் சேஞ்ச் ஃபஸ்ட், தன் ஓன்லி யூ கெட் வெல்த் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் மாறணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மாறினா மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியமும் செல்வமும் மேம்படும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லது இந்த கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.